அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எம்எம்டி, உங்கள் நண்புக்கும் மாதிரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி நம்ம லண்டன் பிரிட்ஜு தான் இருக்கோம். என்னடா யூடியூப்பில் அவ்வளோ வருமானம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, நம்ம மேட்டுப்பாளையம் ரோட்டில் தொழிலூர் கிட்ட லண்டன் பிரிட்ஜ் எக்ஸிபிஷனுக்கு தான் வந்திருக்கோம். கோயம்புத்தூரில் நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் கவர்மெண்ட் பஸ்லேயே வந்து நீங்கள் இந்த எக்ஸிபிஷனுக்கு வர முடியுங்க பட்ஜெட்டில். இல்லை நீங்கள் டூ வீலரில் வரீங்க அப்படின்னா பார்க்கிங்க்கு 20 ரூபா, ஃபோர் வீலரில் வந்தீங்க அப்படின்னா பார்க்கிங்க்கு 50 ரூபாங்க. இந்த எக்ஸிபிஷனுக்கு ஒரு ஆளுக்கான டிக்கெட் வந்து 80 ரூபாங்க. அது 3 வயசு மேலே இருக்கவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரே டிக்கெட் தான் அப்படிங்கிறது இங்கே ஃபிக்ஸ் பண்ணி இருக்காங்க. அங்கேருந்து ரெண்டு அண்ணங்க நம்ம டிக்கெட்லாம் வாங்கி செக் பண்ணதுக்கப்புறம் நம்மளை உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. உள்ளே போகும்போதே வந்து அந்த வெல்கம் லைட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதை விட கிராண்டாக வந்து ரெட் கார்பெட் பிரம்மாண்டமாக இருந்துச்சுங்க. அண்ட் பிரிட்ஜ் மேலே ஏறி நிற்கும்போது சுற்றியும் பெரிய பெரிய பில்டிங் இருந்துச்சு. உண்மையாலவே நம்ம லண்டன் பிரிட்ஜ் கிட்ட தான் சுற்றிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண வச்சிருச்சுங்க. லண்டன் பிரிட்ஜில் ஏறினதுலேருந்து நம்ம ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் வீடியோஸ் அப்படிங்கிறத எடுக்க ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா இது ஒரு செட் அப்படிங்கிறதே நம்மளுக்கு தோணலைங்க. உண்மையானே ஒரு லண்டன் பிரிட்ஜ் மேலே நடக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் நம்ம லண்டன் பிரிட்ஜ்லேருந்து கோயம்புத்தூர் சன்செட்டை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லண்டன் சிட்டிக்குள்ளே நம்ம போகிறோம். ரெடியாக இருந்துக்கோங்க. அங்கே நிறையா வீடுகளும் கடைகளும், அதுக்கப்புறம் ஒரு ஈவினிங் டைமில் நம்ம ஒரு வாக் பண்ணால் எந்த மாதிரி வைப் இருக்குமோ அந்த அளவுக்கு செட்டப் சூப்பராகவே பிடிச்சிருந்தாங்க. லண்டன் சிட்டி உள்ளே போனதுக்கப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான செட்டப்பும் அங்கே பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ஃபோட்டோ பூத்தும் நிறைய இடத்துல வந்து செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. லைட் செட்டப்போடு நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு செமையாக இருக்குது. இன்னும் இந்த லண்டன் பிரிட்ஜ் எக்ஸிபிஷனை நீங்கள் மெமரபிள் ஆக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அங்கேயே ஃபோட்டோஸும் எடுத்து கொடுக்குறாங்க. 3N-லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. லண்டன் சிட்டியில் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்தபடியாக பிரம்மாண்டமான அரண்மனைக்குள்ளே தாங்க நம்ம போக போகிறோம். அது ஜஸ்ட் 3D பெயிண்டிங் தான். ஆனால் நீங்கள் அப்படியே உத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் ஒரு பெரிய அரண்மனை இருக்கிற மாதிரி தான் தெரியும். அங்கே ஆளுக்கெல்லாம் நிற்கிற மாதிரியும், அதுக்கப்புறம் அந்த படி வழியாக நம்ம ஏறி போகிற மாதிரியும் அந்த இலியூஷன்லாம் தோன்ற அளவுக்கு அந்த 3D பெயிண்டிங் இது சூப்பராகவே இருந்துச்சுங்க.
அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிற செக்மெண்ட்ஸ் நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச செக்மெண்ட்ஸுங்க. எக்ஸிபிஷன் அப்படின்னாவே வந்து நம்ம இதை தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வருவோம். சிறியவர்லேருந்து பெரியவர் வரைக்கும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா விளையாட்டு பொருள்லேருந்து வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே வந்து இங்கே விற்பனை பண்ணுவாங்க. ஒவ்வொன்றும் அழகழகாக அடுக்கி வச்சுருப்பாங்க, பார்க்குறதுக்கே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. Thank you.
லண்டன் பிரிட்ஜ் எக்ஸிபிஷனில் இன்னும் நம்மளை வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்காக அங்கே சின்ன சின்ன கேம்ஸ் அப்படிங்கிறத வந்து செட் பண்ணியிருந்தாங்க. ரேட் ரீசனபிளாக தான் இருந்துச்சு, பட் நம்மளால தான் ஒன்றுமே வந்து ப்ரைஸ் அடிக்க முடியல. நிறைய பேர் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதில் ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு கேம் என்ன அப்படின்னா, 6 பால் கொடுப்பாங்க, அதில் எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு ப்ரைஸ் அப்படிங்கிறது கிடச்சிடும். ஸோ அது வந்து விளையாடுறதுக்கும் ரொம்பவே ரீசனபிளாகவும் இருந்துச்சு, ஹெல்த்தியாகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எக்ஸிபிஷன் அப்படின்னாவே நம்மளோட ஃபேவரட் ஃபுட் வந்து டெல்லி அப்பளம் தான், அதுக்கப்புறம் மிளகா பஜ்ஜிங்க. இதை தவிர நிறைய ஃபுட் ஸ்டாலும் போட்டிருந்தாங்க, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ட்ரை பண்ணி பார்த்ததில் எனக்கு பாவ பஜ்ஜி ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நம்மளோட விண்டோ ஷாப்பிங் அப்படிங்கிறது முடிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் ஃபன் எலமெண்ட்ஸுக்கு அப்புறம் நம்மளோட வைத்தியம் நிறைச்சாச்சு. அதுக்கப்புறம் என்னங்க, எக்ஸிபிஷனில் ரைட்ஸு தான். நான் தனியாக வந்தனால எந்த ரைட்ஸுமே நான் ட்ரை பண்ணி பார்க்கல, வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு வீடியோ எடுத்து நான் வரல கிளம்பிட்டேன். பட் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்தீங்க அப்படின்னா எந்த ரைடு பிடிச்சிருக்கோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா எல்லா ரைடும் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா பட்ஜெட் தாங்காதுங்க.
லண்டன் பிரிட்ஜ் எக்ஸிபிஷன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் என்ன அடுத்த வீடியோக்கு ரொம்பவே மோட்டிவாக இருக்கும். இது போன்ற அடுத்த சூப்பரான சுவாரஸ்யமான வீடியோக்களை உங்களை சந்திக்கும் வரை அன்டில் தென் பை பை. நான் உங்கள் எம்எம்டி மகாலிங்கம் டிராவலர்.